فقد عذب يبر ورغر இரவிலே 40 நாள் திருகுர்ஆனை ஓதி வருகிறாரோ அவருக்கு எந்தவிதமான கஷ்டங்கள் வராது அவர் சொர்க்கத்து வாசியாக ஆகி விடுவார் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நான் இங்கு குறிப்பிடத்தக்கது. என்ன அப்படின்னா ஒருத்தர் தாஜத் தொழுகையில எந்திரிச்சு குர்ஆனை ஓதினார்னு சொன்னா அவருக்குள்ள பிரதிபலன் என்ன தெரியுமா? ஒரு கஸ்தூரி மனம், ஒரு கஸ்தூரி பையன், ஒரு அத்தரை நம்ம போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம மேல எவ்வளவு வாசாடிக்கும். பக்கத்துல உட்காந்துருக்கணும், என்ன அத்திருப்பா இது, ஜன்னத்துல் பிரதோஷா, ராயல் மேலாஞ்சா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு பாஷாடிக்கணும் இல்லையா? அந்த மாதிரி அவனுடைய கல்புல கஸ்தூரி மனம் அடிக்குமா? எப்படி அவனுடைய கல்புல கஸ்தூரி மனம் அடிக்குமா? சொல்லலாம் வலி விஷயம் அழகா ஒரு ஹதீஸ்ல சொல்லும் போது சொல்லுவாங்க, இப்போ நான் அப்பா சொல்லலாம் அவங்க அறிவிப்பாங்க. ஒருத்தருக்கு அறிவு வேணும் அப்படின்னா, ஒருத்தருக்கு இல்மு வேணும் அப்படின்னு சொன்னா அவர் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? இந்த திருக்குர்ஆனை எடுத்து அழகா ஒரு செஞ்சுட்டு ஒரு இரண்டு ரகாயத்தை துழுதுட்டு இந்த குர்ஆனை கையில எடுத்து அவரு ஒரு ஆயத்து ரொம்ப வேணாம், ஒரு ஆயத்து போதுனாலும் சொன்னா அவருக்கு கிடைக்கிற பிரதிபலன் 10 நன்மை. எப்படி 10 நன்மை? இப்படியா அவர் ஒரு ஜுசு போதுறாரு, ஒரு குர்ஆனை முடிக்கிறாருன்னு சொன்னா அவருக்கு எவ்வளவு நன்மைகள் ஏற்றப்படும் என்பதை, அவருடைய தரஜா எவ்வளவு ஏற்றப்படும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதன் அடிப்படையிலே நமக்கு முன்னால் இந்த குர்ஆனினுடைய பல பல சிறப்புகளை நமக்கு முன்னால் தெரிவிக்க வருகிறார்கள் நம்முடைய மாணவர்கள். முதலாவதாக பொதுவாகவே குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, ஒரு மனைவி ஒரு மருமக வந்துட்டா அப்படின்னு சொன்னா அந்த மாமியாருக்கு ஒரு கடுப்பு, என்னடா இவ வந்துட்டாலே ஒரு வேலையும் செய்ய மாட்டாளே அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விதமான கடுப்பு. அல்லாஹ் ரப்பு சொல்றான் என்ன அப்படின்னா, இந்த திருக்குர்ஆன் இருக்கு இல்லையா, இந்த திருக்குர்ஆன் நீங்க ஓதுங்க, என்னுடைய குடும்பத்துல ஒரு நபரா நான் சேர்த்துக்கிறேன். எப்படி என்னுடைய குடும்பத்துல ஒரு நபரா நான் உங்களை சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் ரப்புல் ஆலமீன் சொல்றதா சொல்லலாம் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதனை பத்தி நமக்கு முழுசா ஆதாரபூர்வமாக ஹதீஸை தெரிவிக்க வருகிறார்கள் நிவாஸ் கான் பிலால். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு சமயம் தூங்கிட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் கனவுல வராம தெரியும். அல்லாஹ் கனவுல வந்தவொடனே அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்க விளையாட கேட்கிறாங்க, யா அல்லாஹ், நான் எந்த விஷயத்தை கொண்டு உன் பக்கம் அதிகமாக நெருங்க முடியும்? கேட்கும்போது அல்லாஹ் சொல்றான், உங்களின் பக்கத்துல குர்ஆன் ஒரு வேதத்தை இறக்கி வைக்கல, அதை அதிகமா ஓதுவதன் மூலமாக நீங்க நெருக்கத்தை பெறலாம் அப்புறம் அல்லாஹ் சொல்றான். அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரே சந்தேகம், குர்ஆனை ஓதுறது சரி பிரச்சனை இல்லை, குர்ஆன் அர்த்தம் தெரிஞ்சு ஓதுனா இல்ல அர்த்தம் தெரியாம ஓதுனா அல்லாஹ் நெருக்கம் கிடைக்குமா? சந்தேகம். அல்லாஹ்ட கேட்காங்க, யா அல்லாஹ், அர்த்தம் தெரிஞ்சு ஓதுனா மட்டும்தான் உன் நெருக்கம் கிடைக்குமா, இல்ல அர்த்தம் தெரியாம ஓதுனாலும் உன் நெருக்கம் கிடைக்குமா? கேட்கும்போது அல்லாஹ் சொல்றான், நீ அர்த்தம் தெரிஞ்சு ஓதுனாலும் சரி அர்த்தம் தெரியாம ஓதுனாலும் சரி குர்ஆனை நீ ஓதுனா அப்படின்னா இன்னொரு நெருக்கம் கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த அடிப்படையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, குர்ஆனை ஓதுவதன் மூலமாக நீ அல்லாஹ்வின் குடும்பத்தில் ஒரு நபராக ஆகிறாய் என்று சொல்றாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுக்காக கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன லில்லாஹி அஹ்லின மினன் நாஸி, மக்களில் இருந்து சில இருக்கின்றார்கள், எப்படிப்பட்டவங்க, அல்லாஹ்வின் குடும்பத்தினராக சில மக்கள் இருக்கிறாங்க என்று சஹாபாக்களுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹ் சொல்லும் போது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், மன்ஹும் யா ரசூலுல்லாஹ், அந்த சிறப்பிற்கு நபர்கள் யார் என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹும் அஹ்லுல் குர்ஆன், அவர்கள் தான் குர்ஆன் வாசிகள், எந்நேரமும் குர்ஆனை ஓதிக்கொண்டிருப்பவர்கள் என்று சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹும் அஹ்லுல் லைவ் ஹாசத்துஹு, அவர்கள் அல்லாஹ்வுக்குரியவர்களாகவும் அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்களாகவும் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் சொல்வதாக இப்னு மாஜா கிதாபிலே பதிவு செய்யப்படுகிறது. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும், இன்றைக்கு அரசியல் அப்படிங்கிற ஒரு குடும்பத்துல ஒரு நபர் உறுப்பினர் ஆகும்னா இங்க இருக்க மக்கள் அனைவரும் காலில் உருவாக்கையா ஓட்டை கெஞ்சி கூத்தாடி ஒரு நபர் வந்து உறுப்பினராக இருக்கு. ஆனா அல்லாஹ் வந்து எந்த கஷ்டமுமே இல்லாம நீ குர்ஆனை தெரிஞ்சு ஓதுனாலும் சரி இலக்கம் தெரியாம ஓதுனாலும் சரி குர்ஆனை ஓது, என் குடும்பத்துல ஒரு நபரா உன்னை ஏற்றுக்கிற அல்லாஹ் சொல்லியோ இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் குர்ஆனை ஓதி கொண்டிருக்கின்றோம்? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும், ஆக வாழும் காலங்களில் குர்ஆனை ஓதி அல்லாஹோட குடும்பத்தில் நம்மை ஒரு நபராக ஆக்கிக்கொள்ள அல்லாஹ் தயவு செய்வான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய குடும்பத்தினர்களில் ஒருவராக நம்மும் ஆக வேண்டும் என்று துஆ செய்ய வேண்டும். அடுத்தபடியாக நரக நெருப்பு தீண்டாத மனிதர், நரக நெருப்பு பொதுவாகவே எல்லாரையும் தீண்டும்,
நாம் செய்யக்கூடிய பாவங்கள் அனைத்தும் தீர்வு என்னன்னு சொன்னா அந்த நரகம் தான். அப்படியாப்பட்ட அந்த நரக நெருப்பு தீண்டாது யார, ஒரு மனுஷனை. யார் அந்த மனுஷன் அப்படின்றது நமக்கு முன்னாலே தெரிவிக்க வரான்னா பிலால் இசா பிலால். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பொதுவாவே நம்ம ஏதாவது பாவம் செஞ்சிட்டோம்னு வைங்களேன், அந்த பாவத்தின் காரணமாக அல்லாஹ் வந்து நரகத்துல நரக நெருப்பினால் நம்மளை வந்து அல்லாஹ் அதாவது வேதனையை தருவான். அப்படி இருக்கும்போது நரக நெருப்பை விட்டோம் ஒரு மனிதர் வந்து பாதுகாப்படுகிறாரு, தீண்டாம நரக நெருப்பு வந்து தீண்டாது அப்படின்னு சொல் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. குரான ஒரு தோல்ல வச்சு சும்மா பிறகு உலுக்கிய பின்னார் அதை வந்து நெருப்புல போட்டோம்னா மகத்தரக அது வந்து கருகிறதுன்னு சொல்றாங்க நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்கு விளக்கம் வந்து சொல்றாங்க, ரெண்டு விதமா சொல்றாங்க. எப்படின்னா மிருகங்களுடைய தோலை குரான்ல வச்சு குரான் வந்து மிருகங்களுடைய தோல்ல வச்சு அதை வந்து நெருப்புல போட்டோம்னா அந்த குரான் கருகிறதுன்னு ஒரு விளக்கமும், ரெண்டாவது விளக்கமாக இந்த தோலுங்கிறது வந்து மனிதனுடைய உடல் இருக்குல்ல இந்த மனிதனுடைய உடல்களை வந்து சொல்லி நெருப்பு அப்படிங்கறது வந்து கியாமத்தினால நரகத்துல இருக்கக்கூடிய நரக நெருப்பை வந்து சொல்லி கூடுறாங்க. ஒரு குரான மரணம் செய்த இருப்பாங்கல்ல, குரான மரணம் செய்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க வந்து ஏதாவது தவறு செய்தா அவங்க தவறு செய்திருந்தாங்கன்னா நாளை மறுமை நாள்ல நரகத்துல அவங்களை வந்து போடும்போது நரக நெருப்பு அவங்களை விட்டு தீண்டா அவங்களை வந்து நரக நெருப்பு தீண்டாது என்று என் பெருமாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க சொல்லியிருக்காங்கன்னு அப்போது போன ஆமீர் இல்லாமல் சொல்லியிருக்காங்க கூறுறாங்க. இதுலருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இதுலருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா குரான மரணம் செய்யறவங்க வந்து அவங்க பாவம் செஞ்சாலுமே அவங்க நரகத்துக்கு போவாங்க, ஆனா வந்து அவங்க நரக நெருப்பு வந்து அவங்க தீண்டாத நமக்கு தெரிய தெளிவா தெரியுது. ஆகையால் நரகத்தை விட்டும் நரக நெருப்பை விட்டும் நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆமீன். நரக நெருப்பு தீண்டாது என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், மா மஸ்ஸத்துஹுன்னார், இந்த நரக நெருப்பு தீண்டாது யாரை, இந்த திருகுர்ஆனை ஓதக்கூடியவரை. அதாவது குறிப்பாக சொல்லுமானால் இப்ஜுல் குர்ஆன் ஒரு ஹாபிஸ், அவரை இந்த குர்ஆன் நாளை மறுமையிலே எல்லா நபர்களும் நம்மை விட்டு விரண்டோடி செல்வார்கள், அந்த விரண்டோடி செல்லக்கூடிய சமயத்திலே நம்முடைய குடும்பத்தில் எவரேனும் இந்த திருகுர்ஆனை மனனம் செய்த ஹாபிலாக இருந்தார் என்று சொன்னால் அவரினுடைய பொருட்டால் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்தினர்களும் சிபாரிசு செய்யப்பட்டு சொர்க்கத்திலே அல்லாஹ் மலையே வைப்பான் என்பது வரலாறு. அல்ஹம்துலில்லாஹ். அதன் அடிப்படையிலே அடுத்தபடியாக பாலடைந்து வீட்டை போன்றவர் என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நபர்களை குறிப்பிட்டுள்ளார்கள். அந்த நபர்கள் யார் என்று இந்த ஹதீஸின் மூலியமாக நாம் விளங்கலாம். நமக்கு முன்னால் பேச வருகிறார்கள் ஷேக் அப்துல் காதர் பிலாலி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், பொதுவாக சில மனிதர்கள், எந்த ஒரு மனிதர் அவருடைய உள்ளத்திலே சிறு அளவு கூட குர்ஆனுடைய மனப்பகுதி யார் உள்ளத்திலே இல்லையோ, யாருடைய உள்ளத்திலே குர்ஆனுடைய மனப்பகுதி இல்லையோ அவரை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது ஒரு ஹதீஸ் இப்படி சொல்லுவார்கள், இன்னல்லதி லைஸ ஃபி ஜௌஃபிஹி ஷய்யும் மினல் குர்ஆன், குர்ஆனிலிருந்து எவர் ஒருவர் எந்த ஒரு பகுதியும் அவர் உள்ளத்தால் மனனம் செய்யவில்லையோ அவருடைய உள்ளம் எப்படிப்பட்டது தெரியுமா, அவருடைய உள்ளம் எப்படிப்பட்டது தெரியுமா சொல்லுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களிலே. கல் பைத்தில் ஹரபி என்று சொல்லுகிறார்கள், கல்வைத்தி ஹரம் என்று சொல்லுகிறார்கள், அவருடைய உள்ளம் எப்படிப்பட்டது தெரியுமா, அவருடைய உள்ளமாகிறது பாலிருந்த வீட்டை கொண்டு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுகிறார்கள். நாம தெளிவாக விளங்க வேண்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலிருந்த வீட்டை நம்முடைய உள்ளத்தில் எதற்காக ஒப்பிடுகிறார்கள் என்றால், பொதுவாக நம்ம பாலிருந்த வீடு என்றால் எதற்கு நாம் சொல்லுவோம், அந்த வீடு சில நாட்களாக பயன்படுத்தப்படாத இருக்கும், அந்த வீடு குப்பைகளால் நிரப்பப்பட்டிருக்கும், அதனால் நாம் அந்த வீட்டிற்கு பாலிருந்த வீடு என்று பேர் சொல் பேர் போட்டு குறிப்பிட்டிருப்போம். அது போலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், எவருடைய உள்ளத்திலே குர்ஆன் ஷரீஃபினுடைய வசனம் இல்லையோ அவருடைய உள்ளம் எப்படி விட தெரியுமா, அவருடைய உள்ளம் பாலிருந்த வீட்டை போன்று என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். எப்பொழுது நம்முடைய உள்ளத்திலே குர்ஆன் ஷரீஃபுடைய மனப்பகுதி இல்லையோ அந்த உள்ளம் காலியாக விடுகிறது, எப்படி அந்த வீட்டிலே தூசிகள் நிறைந்து பாலிருந்து வீடாக மாறுகிறதோ அதை போன்று நம்முடைய உள்ளமும் சைத்தானால் நிரப்பப்பட்டு விடுகிறது. அது
சைத்தான்களிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காகத்தான் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன சொல்லி காட்டிருக்கிறார்கள், பெருமானார் நினைத்திருந்தால் இங்கு எதையெல்லாம் சொல்லியிருக்கலாம், எத்தனையோ இவாதத்து இருக்குங்க, தொழுகை இருக்கிறது, எத்தனையோ இவாதத்து இருக்கு, அதை செய்யுங்கள், உங்களுடைய உள்ள பரிசுத்தமாகும் என்று பெருமானார் சொல்லியிருக்கிறார். ஆனால் இங்கு பெருமானார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, உங்களுடைய உள்ளங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்றால் ஒரே வழி, நீங்கள் குர்ஆன் ஓதுங்கள், குர்ஆனுடைய மனநம் குர்ஆனுடைய வசனத்தை நீங்கள் மனநம் செய்யும் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய சிறப்பை உணர்த்தும் விதமாக இங்கு சுட்டி காட்டுகிறார்கள். வல்லரசுமான் நம் வாழ்க்கை முழுவதும் குர்ஆன் ஓதி நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காக பாக்கித்த வல்லரசுமான் உங்களுக்கும் எனக்கும் நந்தன புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், பாலடைந்து வீட்டை போன்றவராக ஆகிவிடுவார். எவன் ஒருவரனுடைய வீட்டிலோ குர்ஆனினுடைய ஒரு பகுதி கூட யூசேஜில் இல்லை அப்படின்னு சொன்னா, நம்ம இன்னைக்கு எத்தனை பேர், நம்ம ரொம்ப சிந்திச்சு பார்க்கணும், நம்ம இன்னைக்கு இந்த உலகத்துல எத்தனை பேர் இந்த குர்ஆனை கையில எடுத்திருக்கோம், அந்த குர்ஆனை நம்ம சிந்திச்சு பார்த்திருக்கோம். கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம்னு சொன்னா இந்த குர்ஆனினுடைய முழு இலக்கங்களும் நம்மளுக்கு ரப்ப போட்டுருவோம், நம்மளுடைய கல்பில, நம்மளுடைய அறிவுல. ஆக அந்த அளவுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலடைந்து வீட்டை போன்றவராகி விடுவார் என சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக இந்த குர்ஆனை போன்று வேறு எதுவும் சிபாரிசு செய்ய முடியாது. நாளை மறுமையிலே நாம் எந்த ஒரு நன்மையும் செய்திருக்க மாட்டோம், பல தீமைகளை செய்திருப்போம், அதற்கான தௌபாவையும் நாம் தேடியிருக்க மாட்டோம். அந்த சமயத்திலே நாம் ஒரே ஒரு அமல் செய்திருப்போம், இந்த திருக்குர்ஆனை ஓடி இருப்போம். அந்த சமயத்தில் இந்த திருக்குர்ஆன் வந்து நம்மிடம் சிபாரிசு செய்யும், அதனை பற்றி முழு விளக்கமாக பேச வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நாம் இறந்த பின்பு நாளை மறுமையிலே எந்த ஒரு நன்மையும் இல்லாத நேரத்திலே யாராவது நமக்காக சிபாரிசு செய்த நல்லா இருக்குமே, நம்ம சொர்க்கத்தை போயிடலாமே சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு ஹதீஸ் இருக்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பார்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்களை தொட்டு சலாசத்து தலத்தில் அரிசி இந்த யௌமுல் கியாமத்தி, அதோட அரிசி இருக்குல்ல அது கீழே ஒரு மூணு விஷயம் இருக்கும், அது ஒரு விஷயத்த குறிப்பிடுறாங்க, அது குர்ஆன் இல்ல ஆட்சி லகு, குர்ஆன் நமக்காக நாளை மறுமையிலே அல்லாஹ் விட்டு சிபாரிசு செய்யும். அவருடைய விளக்கத்தை வந்து அல்லாமா முல்லா அலிகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தீர்மிதி சரிக்க பதிவு செய்வாங்க. என்னன்னா அல்லாஹ் தலகிட்ட குர்ஆன் சொல்லுமா, ஃபர்ஸ்ட் யா அல்லாஹ் இந்த மனிதனுக்கு நீ நிருபமான ஆடையை வழங்கியா அல்லாஹ், இந்த மனிதனுக்கு நீ நிரபமான ஆடை வழங்கியா அல்லா என்று குர்ஆன் அல்லாஹ் இருந்த ஃபர்ஸ்ட் கேட்கும். அல்லாஹ் என்ன செய்வானா, கண்ணியம் என்னும் கிரீடத்தை வந்து இந்த மனிதனுக்கு வழங்குவானா, அந்த சிபாரிசு மட்டும் நிறுத்தி விடாம ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்கும் அல்லாஹ் கிட்ட, யா அல்லா இந்த மனிதனுக்கு நீ இன்னும் கண்ணியப்படுத்தியா அல்லா, இந்த மனிதனுக்கு நீ இன்னும் கண்ணியப்படுத்தியா அல்லா என்று சொல்லும் போது அல்லாஹ் இருக்காளா ஆடை அணிகலன்களை வைத்து அழகு பார்ப்பானா. மூன்றாவது குர்ஆன் அல்லாஹ் கிட்ட கேட்குமா, யா அல்லா இந்த மனிதன் நீ பொறுத்து கொள்ளியா அல்லா, அல்ஹம்துலில்லாஹ் எப்படி இந்த மனிதனை பொறுத்து கொள்ளியா அல்லா என்று சொல்றேன், அந்த மனிதரை வந்து அல்லாஹ் அந்த சுபஹானஹு வதஆலா நாளை மறுமையிலே குர்ஆன் அல்லாஹ் விட்டு சிபாரிசு செய்கிறது இவ்வாறு. குர்ஆனில் அல்லாஹ் கூறுவான், அப்பஸ் கூறால நம்ம இந்த உலகத்துல உயிர்களும் நேசி இருப்போம், அம்மா அத்தாலா அக்கா தங்கச்சி எல்லாம் நேசி இருப்போம், நாளை மறுமை நாள்ல என் புள்ள என் மகன் நம்மகிட்ட ஒரு தன்மை கேட்டுருவாளோ பையன் நம்ம நம்மளை கேட்டுருவானு சொல்லிட்டு விரண்டு ஓடுவாங்களாம், நம்ம நம்ம வீட்டு நம்மளை கொண்டு நம்ம அல்லாஹ் நரக கழிவானே இது பயந்துட்டு விரண்டு ஓடுவாங்களாம். அந்த நேரத்துல நமக்காக சிபாரிசு செய்யற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருப்பாங்க, அது இல்லாம குர்ஆன் நமக்காக சிபாரிசு செய்யுது அல்லாஹ் கிட்ட, அல்லாஹ் இந்த மனிதனை பொறுத்து கொள்ளியா அல்லாஹ், இப்படி தாய் தந்தையர்கள் நம்மிடத்தில் கேட்கும் அளவிற்கு கூட அந்த குர்ஆன் அளவு மறுமையில அல்லாஹ் கிட்ட கேக்குது. உணர்வு அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், அல் குர்ஆனு, நாளை வந்து இந்த குர்ஆன் வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கும் பாதகமாகவும் இருக்கும். அது என்ன சாதகமாக இருக்கும் பாதகமாக இருக்கும்னு கேட்டா, நம்ம இந்த உலகத்துல வந்து அல்லாஹ் குர்ஆன்ல எவ்வளவு விஷயத்த சொல்லியிருக்கான், வட்டி வாங்காதீங்க, இபாதத் செய்யுங்க, ஜக்காத் கொடுத்து எவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கான். அந்த அளவிற்கு எந்த மனிதன் ஜக்காத் கொடுத்து வட்டி வாங்காம அல்லாட்ட பயந்து நடந்தாரோ அது வந்து அல்லாட்ட சிபாரிசு செய்யுமா, அல்லா இந்த மனிதன் நீ வந்து சொர்க்கத்துக்கு அனுப்பிடியா அல்லா. அதே பாதகம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் எவ்வளவு விஷயம் நம்மகிட்ட சொல்லியிருக்கான், நீ தடுத்திருக்க நிறைய விஷயத்த, இந்த விஷயத்த நீ செய்யாத, இந்த விஷயத்த செஞ்சா உனக்கு நரக வாஜிப்புன்னு எவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கான். அதே போல நம்ம அல்லாஹ் சொன்ன விஷயத்த வந்து மறுத்து இருந்தோம்னு சொன்னா
அது மறுமை நாளிலே அல்லாஹு தஆலா நம்மை நரகத்திற்கு வாஜிபா கொண்டு தள்ளிவிடுவான். ஆனா நம்ம இப்ப குர்ஆன் என்ன வச்சுக்கோன்னு சொன்னா, ஒரு புது வீடு கட்டுறோமா ஃபர்ஸ்ட் நம்ம போறதுக்கு மாதிரி பால் காய்ச்சல் மாதிரி குர்ஆன் வைப்போம் அப்படித்தானே. ஒரு வீட்டுல போறோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அந்த வீட்டுல வரக்கிறதுக்காக ஒரு குர்ஆன் வைப்போம். அது போக மட்டும் இல்லாம குர்ஆன் வந்து பஜ சொன்ன மாதிரி மடப்பெண்ணுக்கு போகும்போது கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா குர்ஆன் ஓதுறது கிடையாது, எப்படி அமல் செய்யறது கிடையாது. அதுபடி இறக்கும் வரை நாம் அமல் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தந்துவல் பிரிவான. இதனுடைய முழு அர்த்தம் என்ன கேட்டா, நாளைக்கு மறுமையில குர்ஆன் சபாவத்து செய்வதை போன்று எந்த ஒரு நபி நபிகளார் எந்த ஒரு நபியாலும் சபாத்து செய்ய முடியாது, வலா மலக்குள் எந்த ஒரு மலக்கும் சபாத்து செய்ய முடியாது, வலா கைதுகோ மற்ற ஜீவராசிகள் எதுவும் நமக்கு சபாத்து செய்ய முடியாது. இந்த குர்ஆனினுடைய சபாத் மிகச்சிறந்தது என்பதை நாம் இந்த ஹதீஸின் மூலியமாக நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் பெற்றோர்கள். அடுத்தபடியாக ஒரு எழுத்திற்கு 10 நன்மை. பொதுவாகவே நாம் குர்ஆனை கையில் எடுத்து விட்டோமே ஆனால் சில பேர் ஒரு ஜுஸ் முடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, ஒரு ஜுஸ் முடிச்சிருவாங்க. சில பேர் குர்ஆனை முடிக்கணும்னு நினைப்பாங்க, சில பேர் குர்ஆனை முடிச்சிருவாங்க. சில பேர் ஒரு சூராவை முடிக்கணும்னு நினைப்பாங்க, ஒரு சூராவை முடிச்சிருவாங்க. அந்த சூராக்கள் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க பாவம் மன்னிப்பு தேடுவாங்க, ரப்ப அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சானா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியாது. அதுதான் சிலவாலிஷன் ஒரு ஆதீஷ அறிவிப்பாங்க, ஒரு எழுத்திற்கு 10 நன்மை அப்படின்னு ஒரு ஆதீஷ அறிவிப்பாங்க. அந்த ஆதீஷ நமக்கு முன்னாடி தெரிவிப்பதற்காக தர்வீஸ் பின்னாடி. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஒரு எழுத்திற்கு 10 நன்மை. இக்காலகட்டத்தில் எத்தனையோ மதங்கள் உண்டு, எத்தனையோ சாதிகள் உண்டு. ஆனால் எத்தனையோ மதங்களுக்கு ஒவ்வொரு விதமான வேதங்கள் உண்டு. இந்து மதத்திற்கு பகவத்கீதை, கிறிஸ்துவ மதத்திற்கு பைபிள் என்ற எல்லா விதமான மதங்களுக்கும் ஒவ்வொரு வேதம் உண்டு. ஆனால் நம்முடைய மார்க்கத்திற்கு மட்டும் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திற்கு மட்டும் அல்லாஹு தஆலா கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் என்று தெரியுமா? அதுதான் அல் குர்ஆன். அல் குர்ஆன் அல்லாஹு தஆலா நம்முடைய மார்க்கத்துக்கு கொடுத்த அல் குர்ஆன். பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் கரா அல் அர்பன் மின் கிதாபில்லாஹி தஆலா ஃபலஹு பிஹி அஸ்னதுல் வ அஸ்னா. யார் அல்லாஹ்வின் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை ஓதுகிறாரோ அவருக்கு 10 நன்மை என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸிலே பின்தொடராக வருகிறது, பிஸ்ரி நாம் சாலிஹா லாகுலு அலிஃப் லாம் மீம். அலிஃபுக்கு ஒரு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை. இப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கும் 10 நன்மை, மூன்று வார்த்தைக்கு 30 நன்மை. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்ணியமிக்கவர்களே. அல்லாஹு தஆலா ஏன் நமக்கு இந்த குர்ஆனை இறக்கி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஆணி பதிப்பதை போன்ற ஒரு ஹதீஸை பதித்தார்கள் தெரியுமா? நாளை மறுமையிலே நாம் சோனம் செல்வதற்கு ஒரு நன்மைதான் கம்மியாக இருக்கும், அதற்கு நம் தாயிடத்தில் செல்வோம், நம் தாய் நம்மை பார்த்து விரண்டு ஓடுவார். நம்முடைய தந்தையிடத்தில் செல்வோம், தந்தையும் ஓடுவார். உற்றார் உறவினர் நண்பர் சகோதரர் எல்லோரிடத்திலும் செல்வோம், எல்லாரும் பயந்து ஓடுவார்கள். இதற்கு தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆணையை பதிப்பது போன்ற ஒரு ஹதீஸை பதித்தார்கள். இந்த ஹதீஸ் தான் ஒரு வார்த்தைக்கு 10 நன்மை. அப்படி குர்ஆனில் மொத்தம் 6666 ஆயத்துகள் உண்டு, 117 சூராக்கள் உண்டு, 30 ஜுஸ்கள் உண்டு. இதில் எத்தனை வார்த்தைகள் இருக்கும் சற்று சிந்தித்து பாருங்கள் கண்ணியமிக்கவர்களே. அல்லாஹு தஆலா நம்மை ரமலான் நம்மை ரமலான் நோக்கி வருகிறது இன்ஷா அல்லாஹ். ரமலானில் பலவிதமான பல குர்ஆன்களை மிதிக்க தோப்பி செய்வானாக. வாஹிர ரஹ்மான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாதுஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஓர் எழுத்திற்கு 10 நன்மை என்று சொன்னால், நாம் ஒரு சூராவை ஓதினோமே ஆனால் அதில் 30 ஆயத்துகள் இருக்கும், அல்லது 300 ஆயத்துகள் இருக்கும். அந்த 300 ஆயத்துகளுக்கு ரப்பு என்ன நன்மையை தர, ஒரு சோசியல் புக்கை படித்தான்னு சொன்னா அவனுக்கு என்ன நன்மை இருக்கு? படிப்பான், அடுத்த நாள் போவான், பார்த்தா அவன் எக்ஸாம் எழுதுனா படி தூங்கிடுறான், எக்ஸாம் ஹால்ல. அந்த மாதிரி நிலைமையில இல்ல இந்த இந்த காலகட்டத்தில் இருக்கிற நிலைமையில ரப்பு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, அலீஃபுக்கு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை. இப்படி ஒவ்வொரு எழுத்துக்கும் ரப்பு 10 நன்மையை தரான் அப்படின்னு சொன்னா இந்த திருக்குர்ஆனினுடைய சிறப்பை நான் இன்னும் விளங்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய நிலைமையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
அடுத்தபடியாக இந்த குர்ஆன் ஆகிறது சொர்க்கத்திலும் சேர்க்குமா நரகத்திலும் தள்ளுமா அது எப்படி அப்படின்றது நமக்கு முன்னால் விளக்கமாக சொல்ல வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த அகிலத்துக்கு அருள்கொடையாக வந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதம் தான் இந்த குர்ஆன். இந்த குர்ஆன் ஆகிறது ஒரு நபரை சொர்க்கத்திற்கும் கொண்டு சேர்க்கும், அதே போல நரகத்திற்கும் தள்ளிவிடும். எப்படின்னு கேக்குறீங்களா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அறிவித்ததாக ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அல் குர்ஆன் ஷாஃபியுன் வ முஷஃபாஉன் அல் மாஹிர் மாஹிரன் வ முஸத்திகுன். இந்த குர்ஆன் ஆகிறது நாளை மறுமை நாளிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிபாரிசு செய்யக்கூடியதாக இருக்கும், மேலும் அல்லாஹ்விடத்திலே வழக்க ஒப்புக்கொள்ளப்பட்ட வழக்காடும் செய்யக்கூடியதாகவும் இருக்கும். இதனுடைய விளக்கமாக கூறும் பொழுது கூறுவார்கள், இந்த சிபாரிஸ் என்பது எவர் ஒருவர் அந்த குர்ஆனை ஓதி அதன்படி அமல் செய்கின்றாரோ அவருக்காக வேண்டிய அந்த குர்ஆன் நாளை மறுமையிலே அவருக்காக வேண்டி சிபாரிசு செய்யும். அதோடு விட்டு விடாமல், அந்த சிபாரிசு செய்வதோடு விட்டு விடாமல், அந்த குர்ஆன் ஆகிறது அந்த நபர் சொர்க்கத்தினுள் நுழையும் வரை, அந்த சொர்க்கத்தினுள் நுழையும் வரை அவருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே வழக்காடி கொண்டிருக்குமாம். அதன் தொடர்புடையாக கூறுவார்கள், மன் ஜஅலஹு அமாமஹு, எவரொருவர் அந்த குர்ஆனை தமக்கு முன்னால் ஆக்கிக் கொண்டானோ, அந்த குர்ஆனை ஏற்ற அதன்படி நடந்து கொண்டானோ, காதஹு அலைஹி ஜன்னா, அது சொர்க்கத்தின் பக்கம் அவரை இழுத்து செல்லும். ومن جعله எவரொருவர் ஆக்கிக் கொண்டாரோ, ஃபலஹு லஹரி, அவருடைய முதலுக்கு பின்னால் எவரொருவர் அந்த குர்ஆனை புறக்கணித்து விட்டாரோ, ஷாகதஹு இலன்னார், அவரை நரகத்தின் பக்கம் இழுத்துச் செல்லும். அதே போல ஒருமுறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே அவர்களுடைய கனவிலே காட்டப்படும், ஒரு மனிதருடைய தலையிலே மிகப்பெரிய கல்லை தூக்கிடுவார்கள், அந்த மனிதன் தலை அப்படியே நசுங்கிடும், திரும்பவும் அந்த தலை பேசுவோம், மறுபடியும் அந்த கதை தூக்கி போடுவாங்க, திரும்ப விட சொல்லுவோம். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், இதனுடைய விளக்கம் என்ன என்று கேட்கும் பொழுது அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படும், இந்த நபராகின்றவர் அல்லாஹ் இந்த நபருக்கு அவருடைய வேதத்தை கற்றுக் கொடுத்திருந்தான், ஆனால் இந்த நபரோ அவரை இரவிலே ஓதவும் இல்லை, பகலிலே அதன்படி அமல் செய்யவும் இல்லை. ஆகவே இந்த நபருக்கு கியாமத் நாள் வரை இதே போலதான் அதாவுகள் கொடுக்கப்பட்டு இருக்கொண்டே இருக்கும் என்று கூறுவார்கள். ஆனால் இதிலிருந்து நமக்கு விளங்க வேண்டியது என்னவென்றால், இந்த குர்ஆனை எப்படி ஓத வேண்டுமோ அப்படி ஓதி அமல் செய்கின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. அல்ஹம்துலில்லா, இந்த குர்ஆன் ஆகிறது சொர்க்கத்திலும் சேர்க்கும் நம்மை நரகத்திலும் தள்ளும் என்ற தலைப்பின் கீழ் அழகாக ஒரு ஹதீஸுகளை நமக்கு முன்னால் அறிவித்துச் சென்றார்கள். அடுத்தபடியாக இந்த குர்ஆனை பார்த்து ஓதுவதனுடைய சிறப்பு. நாம் எல்லாம் நினைத்திருப்போம், நமக்கு வீட்டுல வேலையே சரியா இருக்கும், தோசை ஊத்தணும், இட்லி சுடணும், இப்படின்னு பல வேலைகள் நமக்கு இருக்கும். அந்த நேரத்துல நம்ம எப்படி இந்த குர்ஆனை நம்ம ஓதுறது, இந்த குர்ஆனை பார்த்து ஓதினாலே நன்மை சிறப்பு அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்லயே சொல்லி இருக்கிறார்கள். அந்த ஹதீஸை நாம் இப்போது பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பார்த்து ஓதுவதின் சிறப்பு, அதை பற்றி நம்ம பேசும் பொழுது, குர்ஆனை மனனம் செய்து ஓதுவதை விட அது சிறந்ததாம். மனனம் செய்து ஓதுவது சிறந்தது, அதை விட காட்டிலும் பார்த்து ஓதுவது மிகவும் சிறந்தது என்று பல இமாம் பெருமக்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல ஒரு மூணு விஷயத்த பார்த்தாலே நன்மைன்னு சொல்றான். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய வீடு. அல்லாஹ்வுடைய வீடுன்னா காபத்துல்லா. அந்த காபத்துல்லாவை வெறும் பார்த்தாலே நன்மைன்னு சொல்றான். இரண்டாவது விஷயமா சொல்லும் பொழுது, உங்களையும் என்னையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும், இந்த தாயும் தந்தையும் பாசமான முறையில், எப்படி பாசமான முறையில் பார்த்தாலே நன்மை என்று சொல்றான். அப்ப பாசமான முறையில் நன்மை என்று சொன்னால், அவர்களை பாசமான முறையில் கண்ணியப்படுத்தினால், அவர்களுக்கு பணிவிடை செய்தால் எந்த அளவிற்கு நன்மை பெறுவான் என்று சற்று சிந்தித்து பார்க்கணும் பெரியவர்களே, தாய்மார்களே. அடுத்தபடியாக சொல்லும் பொழுது, குர்ஆன் என்று சொல்லுகிறான். ஏன் குர்ஆன் என்று சொன்னா, குர்ஆன் ஓதினாலே ஓதினால்தான் ஓதினாலும் நன்மை, ஆனால் அதை விட காட்டிலாம் அதை பார்த்தாலும் நன்மை என்று சொல்லி காட்டுகிறான். அப்ப பார்த்தாலும் நன்மை என்றால்,
ஓதுவதனால் எந்த அளவிற்கு நன்மை என்று பார்க்கும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள், கிராஅத்து ரஜுலி குர்ஆன், எந்த நபர் குர்ஆன் ஓதுகிறாரோ, அதாவது அவர்கள் பார்க்காமல் ஓதுகிறார் அப்படின்னு சொன்னா அல்ஃபுதரஜத்தின் அவருக்கு 1000 அந்தஸ்துடைய நன்மை எழுதப்படுமா? அதாவது பார்த்து ஓதுகிறார் ஒரு நபர், குர்ஆனை பார்த்து ஒரு நபர் ஓதுகிறார் என்று சொன்னால் அவருக்கு 2000 நன்மை அவருக்கு எடுத்துக்காட்டுப்பாரும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பி காட்டியுள்ளார்கள். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது என்னன்னா, ஒரு நபர் குர்ஆனை பார்க்காமல் ஓதுகிறார் அவருக்கு எவ்வளவு வெறும் 1000 தரஜாவின் நன்மை தான் அவருக்கு எழுதப்படும். அதுவே ஒருவர் பார்த்து ஒரு சூறாவையோ இல்ல ஒரு குர்ஆனையோ ஓதுகிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு எவ்வளவு 2000 தரஜாவின் நன்மை எழுதப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, குர்ஆன் ஓதுவதன் மூலமாக பல விஷயங்கள் நம்மளுக்கு தெளிவுபடும், அதன் பற்றி ஆராயத்தோனும், அதை பற்றி சிந்திக்கத்தோனும், அது மட்டுமல்ல அதை தொடுவதனாலும் அதை பார்ப்பதினாலும் ஒரு இபாதத்தின் வழியாக அது நம்மளுக்கு ஒரு நன்மை சேர்க்கும் விதமாக குர்ஆன் பார்த்து ஓதுவதன் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. அடுத்தபடியாக சொல்ல போனா, இமாம் பெருமக்கள் குர்ஆனை பார்த்து ஓதுவது மிகவும் சிறந்தது சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, இந்த விஷயமும் உள்ள இருக்கிறாங்க. அப்படி என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மூலமாக எந்த ஒரு எழுத்து பிழையும் இல்லாம நம்ம ஓதுறோம் அப்படின்னா எந்த ஒரு பாவமும் நம்மளுக்கு ஏற்படாது, எந்த ஒரு அர்த்தமும் மாறாது. அதனால இமாம் பெருமக்கள் பார்த்து ஓதுவது மிகவும் சிறந்தது என்று இந்த விஷயம் மூலமாகவும் நம்மளுக்கு சொல்றாங்க. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது, எந்த ஒரு நபர் சுபுஹ் தொழுந்து விட்டு குர்ஆனை திறந்து பார்த்து ஒரு 100 ஆயத்துக்கு மேல அவங்க ஓதுறாங்கன்னு சொன்னா, அவருக்கு இந்த உலகம் முழுவதும், இந்த உலகம்னா 8 கோள்களும் சேர்ந்தா நன்மை நம்ம போட்ட எந்த அளவிற்கு நிரம்பி கிடக்குமோ அந்த அளவுக்கு நன்மையை மறுமை நாளில் அல்லாஹால நம்ம அனைவர்களுக்கும் தருகிறான். ஏன்னா பார்த்து குர்ஆனை பார்த்து ஓது ஒரு நாளைக்கு 100 ஆயத்து ஓதுனா இந்த நன்மையை நம்மளுக்கு அல்லாஹ் தரான். அது மட்டும் இல்லாம கடைசியா சொல்லுவதனா, ஒரு குர்ஆனை அதிகமாக பார்த்து ஓதுனா அவர்களுடைய கண் பார்வை கூர்மையாகிறது, அதாவது நோய்க்கு சிபாவாக இருக்கிறது. எது குர்ஆனை பார்த்து ஓதினால், உதாரணமாக ஒரு சம்பவம் எடுத்துக்கலாம். சஹாபாக்கள் காலத்துல ஒரு சஹாபியிடம் வந்து அவரோட மாணவர் வந்து கேட்கிறாங்க, யா உஸ்தாது, எனக்கு கண் நோய் ஏற்பட்டு விட்டது, இதற்கு தீர்வு என்ன, இதற்கான வழி என்ன அப்படின்னு கேட்கும் போது அந்த சஹாபி சொல்றாங்க, நீங்க அதிகமா குர்ஆனை பார்த்து ஓதுங்க. எப்படி அதிகமா குர்ஆனை பார்த்து ஓதுங்கன்னு சொல்றாங்க. அப்ப குர்ஆனை பார்த்து ஓதுவதன் மூலமாக எந்த அளவிற்கு சிறப்பு இருக்கிறது என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். செல்வங்களையும் செல்விகளையும் பெற்றெடுத்த தாய்மார்களே, தந்தைமார்களே, வல்ல ரஹ்மான் குர்ஆனை தினமும் பார்த்து ஓதுவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இந்த குர்ஆனை பார்த்து ஓதுவதனுடைய சிறப்புகளை நமக்கு முன்னால் ஹதீஸ்களிலே தெரிவித்தது போல் நமக்கு தெரிவித்துள்ளார்கள். இந்த காலகட்டம் எப்படி ஆயிருச்சுன்னு சொன்னா, ஒரு லபர் சொல்றேன், என்ன தெரியுமா அர்த்தம், அந்த லபருடைய கையை பிடிச்சுக்கிட்டு, அடியே நீதான் எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம், நான் என்ன செஞ்சுன்னே தெரியல, நீதான் எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம், ரப்பி இதா பாக்கியம் கொடுத்திருக்கான். சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் சகோதரர்களே. அடுத்தபடியாக, இவ்வளவு நேரமாக இந்த திருக்குர்ஆனை பத்தி நாம் பார்த்தோம். இந்த திருக்குர்ஆனினுடைய முக்கிய நோக்கமே ஆபிஸ், இந்த இவ்வளவு குர்ஆன், இந்த குர்ஆனை மனநம் செய்தவர்களுடைய சிறப்பு என்ன அப்படின்றத நம்ம இன்ன வரைக்கும் விளங்கினதில்லை. அதன் அடிப்படையில அழகான ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, நமக்கு முன்னால் அந்த ஹதீஸை தெரிவிப்பதற்கு அர்ஷத் துலானி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இப்போ நமக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க, குர்ஆன் ஓதுனா நன்மை, குர்ஆன்ல இருந்து ஒரு எழுத்து ஓதுனா ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, ஏன் குர்ஆனை பார்த்தாலும் நன்மை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த நன்மை எல்லாமே ஒட்டுமொத்தமா ஒரு மனிதனுக்கு கிடைக்கும்,
யார் அவரு? ஹாஃபிலுல் குர்ஆன், குர்ஆனை மனனம் செய்தவர். இந்த குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிலாக்களை பத்தி அலி அலிலா அவங்க வரைஞ்சு சொல்றாங்க, மண் கரால் குர்ஆன் ஹராம் ஹோ, எவர் ஒருவர் குர்ஆனை ஓதி அதன் மனனம் செய்து அதில் ஹலால் என்று கூறப்பட்டதை ஹலால் என்றும் ஹராம் என்று கூறப்பட்டதை ஹராம் என்றும் நம்பி அதை அமல் செய்கிறாரோ அது ஹலாஹ் அல்லாஹ் ஜன்னத். அல்லாஹ் அவரை சுரகத்திலே செய்வான். அது மட்டும் இல்ல, குடும்பத்தாரில் பத்து பேர் நரகத்துக்கு வாஜிபா இருப்பாங்க. அந்த ஆஃபா வந்து அல்லா இடத்துல ஷபா செஞ்சா இந்த நரகத்துக்கு வாஜிபான இந்த குடும்பத்தார்கள் வந்து அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போட்டுருவான். அந்த அளவுக்கு ஆஃபாக்களுக்கு ஆஃபாக்கள மதிப்பு இருக்கு. முஸ்லீம் அனைவரும், களிமா சொன்ன முஸ்லீம் அனைவரும் சொர்க்கத்துக்கு சொல்லக்கூடியவங்க தான். ஆனா அவங்க நம்மள பாவம் செஞ்ச கேட்பாங்க, ஏ இவங்க மட்டும் நரகத்துல சொர்க்கத்துக்கு போறீங்க, இவங்க என்ன பெரிய சாமி செஞ்சாங்க, இவங்க எந்த மட்டும் செய்யல, இவங்க புள்ள வந்து ஒரு ஹாஃபிஸாக இருக்காரு, அவர் எல்லாருக்கும் கேட்டாரு, ஏன்ல என்னோட மகன் வந்து என்னோட குடும்பத்தார் வந்து நரகத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, வேலை அனுபவிச்சுட்டு இருக்காங்க, அவங்க சொர்க்கத்துல போட்டுறியா இல்ல அப்படின்னு அந்த மகனார் வந்து ஹாஃபிஸா வந்து எல்லா இடத்துல சஃபா செய்வாரு. அல்லா வந்து அவரோட சஃபா கேட்டு அவங்க சொர்க்க நரகத்துல இருந்து சொர்க்கத்துல போட சொல்லுவான். அப்போ இந்த அளவுக்கு ஒரு ஆஃபிஸோட மதிப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, அதுல சொல்றேன், அந்த ஆஃபா வந்து ஒரு பாதியா இருந்தாலும் அவர் நரகத்துக்கே போனாலும் அவர் நரகத்துக்கு தீண்டாது. ஏன் அப்படின்னா அவரோட கல்விதுல குர்ஆன் இருக்கு. அந்த ஒரு காரணம் தான். ஆக இந்த அளவுக்கு ஒரு ஆஃபா மதிப்பு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஹாஃபிலினுடைய சிறப்பை சொன்னா சொல்லிக்கொண்டே போகலாம். ரப்பு கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இந்த திருமறையில குர்ஆனிலே எளிதாக ஆக்கி வைத்துள்ளோம், சுலபமாக ஈஸியான முறையை நாம் கொடுத்து விட்டோம். எவரேனும் மனநம் செய்ய உண்டா? எப்படி எவரேனும் மனநம் செய்ய உண்டா? எவனுக்கு கூட்டத்துல பத்து பேருக்கு பிஸ்கட் கொடுத்து விட்டுப்போம், எனக்கா இங்க பிஸ்கட் வரலன்னு கேட்டா உடனே கை தூக்குவோம், எனக்கு இந்த பிஸ்கட் வரலடா அப்படின்னு. ஆக இந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையான குர்ஆனை சிறப்பு படுத்தி இருக்கின்றார் என்பதை நாம் இந்த பொது மஜ்லிஸிலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக வல்ல ரஹ்மான், நாம் எல்லாம் ரமலானை நோக்கி கொண்டிருக்கின்றோம். இந்த ரமலானில முடிந்த வரையில் ஒரு மனிதர் கிட்டத்தட்ட மூன்று குர்ஆன்களை ஆகிய முடித்தாக வேண்டும் என்பதை நோக்கமாக நியத்தாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் ரஹ்மான், அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.